ஹாய் வியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா, இது ரெண்டாவது தான் நம்ம போட்ட கூடை. இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் வச்சு போட்டிருக்கோம். ஸோ அவங்க கொடுத்த அந்த 10 ரோல்லேருந்து இது ரெண்டு ரோல் வந்திருக்குது, ப்ளூ அண்ட் பிங்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 7 அடிக்கு தான் கட் பண்ணது ஒயரு. 7 அடிக்கு பார்த்திங்கன்னா 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ 8x8 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 8 ப்ளூ, 8 பிங்க்கு, 8 ப்ளூ அப்படின்னு போட்டிருக்கோம். இது ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம், கிராஸ் கட் கூட கிடையாது. அப்புறம் இந்த அகலம் பார்த்திங்கன்னா 9 நாட் போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 9 வச்சு போட்டிருக்கேன். இப்படி இது நல்லா கொஞ்சம் அகலமாகவும் வந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் தான். ஏணிப்படி முடித்து போடாமல் இந்த கூடையை வந்து நம்ம போட்டிருக்கோம். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவு, ஏன்னா இங்கே நம்ம பிங்க் கொடுத்துருக்குறோன்றதுனால இங்கே ப்ளூவு, இங்கே பிங்க்கு, திரும்பி இங்கே ப்ளூ போட்டிருக்கோம். மேலேயும் வந்து 24 நீளந்தான் போட்டிருக்கோம். இந்த கூடையும் கொஞ்சம் நல்லா அழகாக பெருசாக வந்திருக்கு. இதை ஃபுல்லாக ஏணிப்படி முடித்து போடாததுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி முடியும், கிராஸாக முடியும். அதர்வைஸ் இந்த கூடையும் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பாருங்கள், உள்ளந்து பார்க்கும்போது நல்லா கிளியராக அழகாக இருக்குது. ஈவனாக முடிச்சிருக்கிறோம், எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது கூட. இதோடைய கைப்பிடி பார்த்திங்கன்னா நம்ம 6 அடிக்கு எடுத்து போட்டிருக்குது. நல்லா திக்காக வச்சு இவங்க சின்ன ஒரு ஹேண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 6 அடி கம்மி பண்ணிவிட்டு திக்காக வச்சுட்டு, பிங்க்கில் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. ஸோ உள்ளவும் வந்து நாங்கள் இதுக்கும் உள்ளே கொடுத்துருக்குற ஒயரும் வந்து பிங்க்லேயே கொடுத்து போட்டிருக்கோம். இந்த கூடையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கூட வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்டில் போட்டோம். செகண்ட் கூட வந்து பிங்க் அண்ட் ப்ளூவில் போட்டிருக்கோம். ஸோ தேர்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்கெட் நாட் கூட கேட்டாங்க. ரன்னிங் ஒயர்லேயே 2 டைப் கேட்டதுனால இதை வந்து நம்ம ரன்னிங் ஒயர்லேயே கண்டினியூவாக போட்டிருக்கணும், ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சோடு சேர்த்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் இதோடைய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும், எந்த ஒரு பெண்டுமே இல்லாமல் இருக்கும். இது ஏணிப்படி முடிச்சு போட்டதுனால, இது வந்து வெறும் ஏணிப்படி முடிச்சு போடாமல் ரன்னிங் ஒயரில் போட்டோன்றதுனால ஃபினிஷிங்கில் மட்டும் இந்த பெண்டு வரும். அதர்வைஸ் வேறு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை விட இது ஒரு சுத்த கம்மியாக கேட்டாங்கன்றதுனால தான் போட்டிருக்கோம். அப்படி இருந்தால் இது ஈவனாக தான் வந்திருக்குது. நான் 24 லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிங்க்கில் வந்து தடியான ஒயர் தான் கிடச்சிது, ரொம்ப மெலிசாக கிடைக்கல. ஸோ அவங்க வாங்கி வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருந்தது. ஸோ அதை நம்ம எவ்வளோ தான் இழுத்து போட்டாலும் கொஞ்சம் அந்த மொட்டுலாம் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக வந்தது. அதனால் வந்து இது என்ன தான் இது வச்சு பார்த்தாலும் பாருங்கள், இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தேன். இந்த நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் கூட போட்டோம் இல்லையா, இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஈவனாக தான் வந்திருக்கும். ஹைட்டு வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு கூடைக்குமே உள்ள வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா கைப்பிடி, இந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இதை வந்து இந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது வந்து நல்லா ஏணிப்படி முடிச்சில் போட்டிருக்கோம். இது ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் ரன்னிங் ஒயரை மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறது. ஏணிப்படி முடிச்சு யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக ஃபஸ்ட்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே போட்டிருக்கிறது. அவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இது நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு கூட வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து ஒன்றா நான் இப்போதைக்கு காமிக்கிறேன், அது எந்த அளவுக்கு போட்டிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனில் தான் எடுத்துருக்கிறேன், அந்த லெமன் எல்லோ சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ லெமன் எல்லோ அந்த கனகாமரம் கலரையும் வந்து எடுத்து யூஸ் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கிராஸ்கட் ஒயரில் தான் யூஸ் பண்ணி போடுறேன். பாதி வந்து கிராஸ்கட்லேயும் பேலன்ஸ் வந்து பிஸ்கெட் நாட் அப்படியே கண்டினியூ பண்ணி போடுறோம். இந்த கூட ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, கூட வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் போட்டு தரோம். ஓகேவா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.